நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருவோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை எடுத்து தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரையர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு, இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பு ஏற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். பார்த்தாச்சா, இந்த வீடியோ கிளிப்ல அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் நடைபெற அநீதி அக்கிரமங்களுக்கு பெரிய காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மக்கள் தான். என்னதான் தப்பு செஞ்சாங்க இவங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேற என்னங்க, திமுக மற்றும் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிக்கு 18% ஓட்டை இவங்க கண்டினியூவா ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. யாரு, இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமும் காங்கிரஸுக்கு போட்டு எவ்வளவு பெரிய வரலாற்று பிழைய செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் பொங்குறாரு. உடனே நான் பார்த்தேன், சரி அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இல்லையா அண்ணன் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூகுளுக்கு போனேன். போய் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவங்கள யாரு சுட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி போய் நான் செக் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா அண்ணன் சொன்னா கரெக்டா தானே இருக்கும், இல்ல அங்க முஸ்லீம் பேரும் இல்ல கிறிஸ்டின் பேரும் இல்ல. சரின்னு சொல்லிட்டு மூணாவது வாட்டியும் கிராஸ் செக் பண்ணி பாக்குறேன், நாதுராம் கோட்சேன்னு வருது. எனக்கு ஒரே ஆச்சரியங்க, என்னடா இது, முஸ்லீம் பேரும் வரல கிறிஸ்டின் பேரும் வரல, ஒருவேளை இது தேசத்துல நடந்த மிகப்பெரிய அநீதி அக்கிரமா அண்ணன் கருதல போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நம்ம ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் இல்ல, அண்ண அளவுக்கு நம்ம கிடையாது, இருந்தாலும் அண்ணன் மறந்துருப்பாப்ல, ஏன்னா அவரு அநியாயக்காரர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்து யாரு தமிழன் யாரு தெலுங்கன் யாரு மலையாளி அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாப்ல. இப்ப அநியாயக்காரர்கள் யாரு, அக்கிரம செய்யறவங்க யாரு, யாரெல்லாம் நல்லவங்கன்னு சொல்ற அந்த பிசி ஷெடியூல்ல இருக்கிறனால அண்ணன் மறந்துருப்பாரு. அண்ணனுக்கு ஒரு சிறு நினைவு. 1948 ஜனவரி 30 மாலை நேர பிரார்த்தனைக்காக வந்து கொண்டிருந்த தேசப்பிதா மகாத்மா காந்திய ஒருத்தன் சுட்டுக் கொள்றான். ஒரு தொண்டனை போல் வர்றான் அவனும். ஃபர்ஸ்ட் வாட்டிலாம் காந்தியை கொல்ல முயற்சி பண்ணலன்னு 6th attempt தொண்டனை போல வந்து சுட்டுக் கொள்றான். மேட்ரு காட்டு தீ மாதிரி பரவுது. காந்திஜியை சுட்டு விட்டார்கள், காந்திஜியை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி விஷயம் கேள்விப்பட்ட உடனே இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க. ரெண்டாவது பண்டிட் நேருஜி அவங்க ரெண்டாவதா வராங்க. மூணாவதா யார் வரான்னு பாத்தீங்கன்னா அப்போதைய இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அவங்க வராங்க. யாரு, மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் உள்ள வராரு. உள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா கூட்டத்துல நின்று ஒருத்தன் கத்துறான். என்னன்னு கத்துறானா, காந்தியை ஒரு முஸ்லீம் கொன்று விட்டான் அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் கத்துறான். மவுண்ட் பேட்டன் திரும்பி பதில் சொல்றாரு, நீ என்ன முட்டாளா, காந்தியை கொன்றவன் ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவர் மவுண்ட் பேட்டனுக்கு தெரிஞ்சிருக்கு காந்திய சுட்டது முஸ்லீம் இல்லன்னு. ஆனா சரி அதெல்லாம் சீமான், அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது அவ்வளவு பெரிய மேட்டரும் கிடையாது. ஆனா நமக்கு மவுண்ட் பேட்டனுக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியும், என்னன்னு கேட்டீங்கன்னா காந்தியை ஒரு இந்து சுடவில்லை, காந்தியை ஒரு இந்துத்துவவாதி தான் சுட்டார். ஏன்னா இந்து என்ற மக்கள் யாருன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்தவர்களை சுத்தி ஒரு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, முனுசாமி ராமகிருஷ்ணன் அண்ணன் பிரியதர்சன் இந்த மாதிரி சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்துக்கள். இவங்க யாருன்னா அமைதியையும் அன்பையும் எப்போதும் பகிர்ந்து பொங்கலுக்கு பொங்கல் கொடுத்து விடுவாங்க, தீபாவளிக்கு பட்டாசு கொடுத்து விடுவாங்க, ஸ்வீட் கொடுத்து விடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நம்மளோட மாமன் மச்சான் மாதிரி நல்லா பழகக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்துக்கள். அவங்களாலதான் இந்த நாடு இவ்வளவு அமைதியா இருக்கு. ஆனா இந்த இந்துத்துவவாதிகள் யாரும் இந்த காந்தி ஒருத்தர் சுட்டு அமைதியை சீர்குலைச்சா பாருங்க, அவர் தான் இந்துத்துவவாதி. அப்புறம் அண்ணன் சீமான் மறுபடியும் பொங்குறாப்புல என்ன சொல்றாப்புலனா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரா பொங்கியதுண்டா போராடினாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் கேக்குறாரு. இதுவும் அண்ணன் சொன்னா சரியா தானே இருக்கும், என்ன சொல்றீங்க, சரின்னு சொல்லி நம்மளும் போயிட்டு மற்றும் சக்கந்தி முத்தாளுக்கு ஒரு பெண் மகளாக பிறக்கிறாங்க, அவங்க வேற யாரும் இல்ல வீரமங்கை வேலு நாச்சியார். ஆண் வாரிசு போல வளர்க்கப்படுறாங்க, ஆயுத பயிற்சி பெற்றவர், பல மொழிகள் கற்றவர். 1746 சிவங்க சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவருக்கு மனைவியானார். இந்த முத்து வடுகநாத தேவரை சீட்டிங் பண்ணி 1772 ஐரோப்பிய படையெடுப்பால கணவர் இறந்து போயிடுறாரு. வேலுநாச்சியார் இருக்காங்கல்ல வீரமங்கை, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அநீதிக்கு எதிராக பொங்காத முஸ்லீம் இருக்காருல்ல ஹைதர் அலி மன்னர், அவர்கிட்ட போய் உருதுல பேசுறாங்க. வேலுநாச்சியார் தமிழ்ல வேற பேசல, அவங்க ஒரு வீரமங்கை, இப்ப உருதுல பேசினா அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க வீரமங்கை, அவங்க வந்து தமிழச்சி தான் ஓகேங்களா, அது அண்ணன் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க போய் உருதுல பேசுறாங்க.
உருதுல பேசணும்னா ஹைதர் அலி மிரண்டு போறாரு. என்ன இந்த அம்மா இவ்வளவு ஃப்ளூவெண்டா உருது பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் வீரமங்க வேலுநாச்சியார் வந்து 1772 சிவகங்கையை மீட்கிறதுக்கு படையெடுத்து போறாங்க. இந்த அநீதிக்கு எதிராக பொங்காத இருக்க மக்கள் இருக்காங்கல்ல இஸ்லாமியர்கள், அவங்கள இருக்கக்கூடிய ஹைதர் அலி இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர்க்கருவிகளையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு உதவி செய்யறாரு ஹைதர் அலி. அண்ணன் இருக்கிற பிசி ஸ்டெடுவல்ல அநீதிக்கு எதிராக பொங்குறவங்க யாருன்ற பட்டியல் எடுக்கிறப்ப இதை மிஸ் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். இருந்தாலும் அண்ணனுக்கு அது வரலாற்று ஒரு பெரிய நிகழ்வு இல்ல, இதையும் விட்டுருவோம். அப்புறம் செய்தியாளர்கள் மறுபடியும் கேட்கறாங்க, ஆனா இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்களே இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களா, மன்னிப்பு கேட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? சரி கரெக்ட் தான், மன்னிப்பு கேட்டா இதுக்கப்புறம் நீங்க இப்படி பேசுனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டாலே எப்படி ஓட்டு போங்க, போறது கஷ்டம் தான் இல்லையா? சரி மன்னிப்பு கேட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் சொல்றாரு, யார் வந்து அநீதியா செயல்படுறவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லல, குரான்லயும் அதான் சொல்லியிருக்கு, நபிகள் நாயகம் அதானே சொல்லியிருக்காங்க, பைபிள்லயும் அதானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா வேத புத்தகங்களுக்கு வந்துட்டாப்ல, சரி அதோட நம்ம மிரண்டோம், அது எப்படி டக்குன்னு அவர் மாட்டுக்கு அண்ணன் குரான்ல ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு, நம்ம இப்ப யார போய் குரானை போய் பார்த்து எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குரானை நம்மளால படிக்க முடியல, நமக்கு அவ்வளவு டீடைல்ஸ் தெரியாதுன்னு கூகுள்ல போய் செக் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது அதானேன்னு சொல்லிட்டு நேரா கூகுள்ல போயிட்டு செக் பண்ண. என்னன்னு செக் பண்ணனா நீங்களும் செக் பண்ணி பாருங்க, டாப் 100 பீப்புள் இன் தி வேர்ல்ட், உலகின் 100 தலை சிறந்த மனிதர்கள் யாரு அப்படின்னு சொல்லி போய் டைப் பண்றேன். எனக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு, விக்கிபீடியாலே வருது. என்ன வருதுன்னா, த 100 ஏ ரேங்கிங் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபுளுசர் பர்சன் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்துச்சு. சரின்னு போய் தட்டி பார்த்தேன், யாரா அப்படின்னு பார்த்தா முகமது அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்துச்சு. முகமது அப்படின்னா இவங்க இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம், நபிகள் நாயகம் அவர்களுடைய பேர் தான் முகமது, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு அந்த டாப் 100 பீப்புள்ல. என்ன அவர் ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். அந்த புத்தக அந்த டாக்குமெண்ட்ரியை கிரியேட் பண்ணார்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் முகமது அவர்களுக்கு வந்து இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன்னா, வாழ்நாள்ல தான் பேசிய ஒரு கருத்தை திருப்பி அவர் மறுத்து பேசினதே இல்லை. அவர் சொல்றாரு, நான் ஏன் பண்ணினேன், தான் வாழ்நாள்ல அவர் ஒரு கருத்தை பேசிட்டாரு சொல்றாரு, சொல்லிட்டு அதை திருப்பி அவர் அதை வந்து மறுத்தது இல்லை. ஆனா இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தலைவர்கள் அரசியல்வாதிகள்லாம் பேசின கருத்தை போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல அவங்க அந்த கருத்துக்கு முரண்பாடா ஏதாவது ஒரு செய்தியை மாத்தி சொல்லிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த விஷயத்துல நீங்க ஒரு 5 வருஷம் அவங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கும், கருத்தை மாற்றி சொல்வது. ஆனா நபிகள் நாயகர் இருக்காங்கல்ல, அவங்க ஒருபோதும் தான் வாழ்நாள்ல ஒரு கருத்தை கூறிட்டு அந்த கருத்தை வந்து மாத்தி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவரு நபிகள் நாயகம் வந்து அவர் ஆட்சி செய்தது வெறும் 23 வருட காலம் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கு இந்த திமுகவுக்கு போட்டு போட்டு காங்கிரசுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுதுன்னு, பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்ப அவங்க மன்னிக்கிறது பாவத்தின் பெரும்பான்மை யாருன்னா அவங்கதான். யாரு இந்தியாவில சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்கள்னு சொன்னா கோபப்படுவார அண்ணன், அவங்கதான் பாவத்தில் பெரும்பான்மையா இருக்காங்கன்னு அண்ணனே சொல்றாரு. இப்ப நமக்கு யோசனை வருது, இவங்க பாவத்தின் பெரும்பான்மைன்னா அப்ப பாவத்துல சிறுபான்மையினர் யாரு அப்படின்ற ஒரு யோசனை வருது இல்லையா? சரி சிறுபான்மையில சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவங்க சிறுபான்மையில போய் போயிட்டாங்க, அப்ப நம்ம ஊர்ல சிறுபான்மையிலே இல்ல அப்படின்ற மாதிரி வந்துருதுல, ஒரே குழப்பமா இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம், ஒரே குழப்பமா இருக்குல்ல. எனக்கு அப்படிதான் இருக்கு அண்ணன் பேச்ச இங்கிட்டு அங்கிட்டு மாத்தி மாத்தி கேக்குறப்ப. இறுதி அண்ணனுக்கு ஒரே ஒரு விவகாரத்தை சொல்லி நிறைவு செஞ்சிடலாம், இந்த சிறுபான்மையினர் அப்படின்ற அந்தஸ்தை விட்டு கொடுத்தா என்ன ஆகும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி 1946 ஒரு எலெக்ஷன் நடக்குது. அப்ப வெள்ளக்காரன் என்ன பண்றானா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை மதம் சம்பந்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிய மக்களுக்கும் வரக்கூடிய அரசாங்கத்துல பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் எப்படி பண்றானா, 116 தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 215 தொகுதி அந்த தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சியில, ஓகேங்களா,
15 தொகுதி, அதுல 116 தொகுதியை வந்து ஜெனரல் யார் வேணா போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டியலின மக்கள் வந்து 30 தொகுதி, வெள்ளக்காரன் 28 தொகுதியை இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குறான், கிறிஸ்டியன்ஸுக்கு 8, பெண்களுக்கு 8, லேண்ட்லார்டுக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 216 சீட்டையும் ஒதுக்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடோட சட்டமன்ற வரலாற்றுல சுதந்திரம் வாங்குவதற்கு சரியா ஒரு வருடத்திற்கு முன்பு கடைசியா நடந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படின்னா, கண்ணியத்துக்குரிய காயித மில்லத் என்று போற்றப்படும் முகமது இஸ்மாயில் அவர்கள் தான் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர், 28 எம்எல்ஏக்களோட. இதெல்லாம் இப்ப சாத்தியமா? ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து இங்கும் அங்கும் அலைமோதுறதை பாக்குறீங்கல்ல, நீங்க கூட முஸ்லீம்களுக்கு கணக்கு பண்ணி தானே சீட்டு கொடுத்துருப்பீங்க என்ன? ஆனா வெள்ளக்காரன் கொடுத்த அந்த 28 சீட்டு தமிழகத்தோட மெட்ராஸ் பிரசிடென்சியோட எதிர்கட்சி தலைவரா ஒரு முஸ்லீமால வர முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு அது முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு சிறுபான்மையினர் என்பதை இஸ்லாமியர்கள் இழந்தாங்கன்னு சொன்னா, அதற்கு பிறகு சுதந்திரம் கிடைத்த பிறகு அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லி மொத்த கோட்டையும் அழிச்சிட்டு 1952 அடுத்த எலெக்ஷன் வைக்கிறாங்க. அப்ப இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்ன சட்டமன்றத்துல, இப்ப இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்ன சட்டமன்றத்துல அப்படின்றத நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் செக் பண்ணாலே கிடைக்கும். அது அதுக்கப்புறம் எப்படி 5 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, இப்ப என்னவாச்சு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் இல்லையா? சிறுபான்மையினர் அப்படின்னா யாரு அப்படின்னா, சிறுபான்மை அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டிலோ அதற்குட்பட்ட பகுதியிலோ இன மொழி பண்பாடு அடிப்படையில குறைந்த எண்ணிக்கையில விகிதாச்சார அடிப்படையில குறைந்த அளவில வாழ்றவங்களதான் இந்த உலகின் பெரும்பாலான நாடுகள் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க முஸ்லீமு கிறிஸ்டின்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இனமோ மொழியோ பண்பாட்டு அடிப்படையிலோ அந்த நாட்டு மக்கள் தொகையில குறைந்த அளவுல நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களை அந்த நாடு சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணும். ஏன்னா ஆள் அவங்க கொஞ்சமா இருக்காங்க, அவங்களை நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது. பெரும்பான்மையினரோட சத்தத்துல சிறுபான்மையோட சத்தம் கேட்காம போய்விடும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரு கான்செப்டே உள்ள வருது, ஓகேங்களா? உதாரணத்துக்கு அமெரிக்காவோட பூர்வ குடிகள் செவிந்தியர்கள், ஆனா அமெரிக்கால வந்து குடியேறினவன் பிரிட்டிஷ்காரன், வெள்ளக்காரன் இல்லையா? இப்ப அமெரிக்காவில பிரிட்டிஷ்காரன் தான் பெரும்பான்மையா இருக்கான், பூர்வ குடி மக்கள் சிறுபான்மையினரா இருக்காங்க. ஓகே, இப்ப சிறுபான்மையா இருக்கக்கூடிய அந்த நாட்டின் பூர்வ குடி மக்களால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்களை எப்படி ஜனநாயக ரீதியில எதிர்த்து சண்டை போட முடியும்? செவிந்தியர்களால அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆயிட முடியுமா? முடியாது இல்ல. அப்ப அவங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் அந்த அமெரிக்காவோட நாடாளுமன்றத்துல கிடைக்கணும்ல, அதற்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தானே இந்த சிறுபான்மையினர். இந்த சிறுபான்மையினர் வாய்ப்பு இல்லைன்னா அந்த நாட்டோட பூர்வக்குடி மக்களா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? இந்தியாவில December 18 தேசிய சிறுபான்மையினர் தினமா வந்து ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கிறாங்க. அது போக இந்தியாவில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்காரு, ஒரு வாரியம் இருக்கு. 1992 December 18 ஐக்கிய நாடுகள் சபை மத ரீதியான, மொழி ரீதியான, இன ரீதியான சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த தனி நபர்களின் உரிமை குறித்த சாசனத்தை பிரகடனம் செய்தது. அதன் அடிப்படையிலேயே December 18 சிறுபான்மையினர் தினமா அனுசரிக்கிறாங்க. என்ன பண்றது, பல நாட்டு தலைவர்கள், பல நாடுகள், ஐநா, இதெல்லாம் தாண்டி நம்ம அண்ணனுக்கு தான் அறிவாதிகம் அப்படின்றப்ப நம்ம அதை ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? சரி, இருக்கட்டும். இப்படி இஸ்லாமியர்கள் இந்த சமூகத்துக்கு, இந்த தமிழ் மண்ணிற்கு, இந்த இந்தியாவுக்கு என்னெல்லாம் பங்களிப்பு செஞ்சாங்கன்றது ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி. ஒரு குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் எபிசோடாவது அதை நம்ம போடணும். கண்டிப்பா அதை நம்ம போடுவோம். இப்போதைக்கு நமக்கு அண்ணனால கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன பதில் இதுதான். தொடர்ச்சியா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ணனுக்கு ஒரு பெரிய பதிலையே நம்ம கண்டிப்பா இந்த வாரத்துல கொடுக்கலாம்.